எங்களோட மெயின் மோட்டோ என்னென்னா பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் பட்டர்ஃப்ளையோட ஸ்டடி, அதோட லைஃப் சைக்கிள்ஸாக இருக்கட்டும், அது வந்து என்ன 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 மாதிரியான ஒரு பிளான்ஸில் வந்து அது வந்து ஃபீட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டடி வந்து இப்போ இத்தனை நாளாக பண்ணி, அதாவது ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 328 பட்டர்ஃப்ளைஸ் வந்து நம்மளுக்கு வந்து கவுண்ட் இருக்குது. அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு 310 பக்கம் எங்களோட டீம் மட்டுமே வந்து அனலைஸ் பண்ணி அதை பற்றியான ஸ்டடி போயிட்டுருக்குது. இப்போ வந்து 4 சீசன் நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த 4 சீசனுமே வந்து கரெக்டான டைமில் நம்மளுக்கு 4 சீசன் முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து அந்த 4 சீசன் வந்து தள்ளி தள்ளி போகுது. நம்மளுக்கு வந்து மழை பெய்ய வேண்டிய இடத்துல வெயில் அடிக்குது, வெயில் அடிக்கும் போது மழை அடிக்குது, புயல் அடிக்குது, இந்த மாதிரி காலநிலை மாற்றம் வந்து நிறையா நடந்துகிட்ருக்குது. இதுக்கெல்லாத்துக்கும் இதை வந்து நம்மளுக்கு முன்னாடியே வானிலை அறிக்கை மூலமாக நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் எங்களுக்கு எப்படின்னா, இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த சீசன் இப்படி இருக்க போகுது, இப்படிலாம் மழை பெய்ய போகுது, இந்த சீசன் நம்மளுக்கு மழையே இல்லை அப்படிங்கிறது பட்டாம்பூச்சி எங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். அந்த பட்டர்ஃப்ளைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 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 டைமில் ஒரு ஒன்று ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு பீரியடில் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் மைக்ரேஷன் நடக்கும். அதாவது ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலையை நோக்கி அது வந்து இடம்பெயர்ந்து போகும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து மழை பெய்ய போகுது, இல்லை வந்து காலநிலை மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கும்போது அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி வரப்போகுது. மைக்ரேட் ஆகி போகும்போது என்ன ஆகுதுன்னா, கீழே அதாவது சமவெளி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஆறு குளங்கள் இல்லை வந்து சேறு நிறைந்த பகுதிகள் அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பட்டாம்பூச்சிகள் வந்து கீழே அந்த அந்த சகதியான மண்ணில் வந்து உட்காந்து மட்பட்லிங்னு அது பேர் மட்பட்லிங் பண்ணும். பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஒரு மாஸாக உட்காந்துரு, மாஸ் மீன்ஸ் ஒரு 1000 ஒரு 5000 அந்த மாதிரியான ஒரு மாஸ் கவுண்டில் நீங்கள் பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கலாம். எதனால் அந்த மாதிரியான இடத்த சூஸ் பண்ணுது அப்படின்னா, மண்ணிலேருந்து டேரெக்டாக மினரல்ஸ் அதனால் எடுத்துக்க முடியாது, ஏன்னா அதுக்கு வாய் கிடையாது, அதுக்கு வந்து ஸ்ட்ரிங்ஸ் தான் இருக்குது. அப்போது அந்த மண்ணிலேருந்து இருக்கிற மினரல்ஸை டேரெக்டாக எடுத்துக்க முடியாது. அதனால் தண்ணியும் மண்ணும் கலக்கும்போது அந்த மண்ணிலேருந்து இருக்கிற மினரல்ஸ் வந்து அந்த தண்ணியோட கலந்துரும். அந்த தண்ணியை வந்து அதனால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். அது ஈஸியாக எடுக்கும்போது அதாவது மண்ணில் இருக்க தாதுக்கள் வந்து அதோட உடம்புக்கு போகும். அந்த மண்ணில் இருக்க மினரல்ஸை அது எடுத்துக்கிட்டு அது வந்து இதை வந்து மேல் பட்டர்ஃப்ளைஸ் அதாவது ஆண் பட்டாம்பூச்சி மட்டும்தான் இதை பண்ணும். இது வந்து ஃபீமேல் பட்டாம்பூச்சி மேக்ஸிமம் பண்ணுறதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண் பட்டாம்பூச்சிக்கு அதோடைய உடம்புக்கு தேவையான மினரல்ஸை வந்து மண்ணிலேருந்து எடுத்துக்குது. எடுத்தது போக அது எங்கே யூஸ் பண்ணுது அப்படின்னா, ரெண்டும் வந்து இனச்சேர்க்கை ஏற்படும் போது இதில் இருக்க மினரல்ஸ் எல்லாம் அதோட உடம்பு அதாவது ஃபீமேலோட உடம்புக்கு கொடுத்து அதில் வந்து முட்டையை வந்து கருத்தரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை செய்யுது. அது வந்து எல்லா பட்டாம்பூச்சியும் இந்த மாதிரி மாஸ் மட்பட்லிங்கோ இல்லை வந்து மைக்ரேஷனோ பண்ணாது. இதில் வந்து சில பட்டாம்பூச்சிகள் மில்க் வீடுன்னு சொல்லுவாங்க, மில்க் வீட் பட்டர்ஃப்ளைஸ்னு சொல்லுவாங்க, அந்த பட்டாம்பூச்சி வகைகள் மட்டும்தான் இதை வந்து அதாவது மாஸ் மைக்ரேஷன் வந்து பண்ணுது. தமிழ்நாட்டில் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் 328 பட்டாம்பூச்சிகள் இருக்குது. அது வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பார்க்க முடியாது. நம்ம வீட்டு பக்கத்தில் பார்க்கலாம், சில பட்டாம்பூச்சிகள் நம்ம வீட்டு பக்கத்தில் பார்க்கலாம். ஆனால் இது காட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரேரான ஸ்பீசிஸ் நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. நம்ம இங்கே நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நம்ம கருவேப்பிலை செடி இருந்துச்சுன்னா அதில் பட்டாம்பூச்சி வந்து முட்டை விடும். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பட்டாம்பூச்சிக்கும் ஒவ்வொரு உயிர் செடி இருக்குது, அதாவது ஹோஸ்ட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹோஸ்ட் பிளான் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் அந்த பட்டாம்பூச்சி இருக்கும். இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கருவேப்பிலை செடி இருக்குது அப்படின்னா, அந்த கருவேப்பிலை செடியை நீங்கள் வெட்டிட்டீங்க அப்படின்னா அந்த பட்டாம்பூச்சி அங்கேருந்து வராது, அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வேறு பக்கம் அது அந்த செடியை தேடி வேறு பக்கம் போயிடும். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சில ஏரியாவில் முக்கியமான சில ஏரியாக்கள் ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா சிறுவாணியம் இது மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற கல்லாருங்கிற இடமும், இந்த கல்லாரும் சிறுவாணியும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து சிறுவாணி ரிவர் ஓடுது, இங்கே வந்து பவானி ரிவர் ஓடுது. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா, அங்கேருந்து அங்கே அந்த ரிவர் ஓடுற இடம் அந்த ரிவர் ஓடுற இடம் ஃபுல்லாமே வந்து செடி கொடிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த செடி கொடிகள் ஜாஸ்தியாக இருக்கனால அங்கே இருக்கிற பட்டாம்பூச்சிகள் வந்து ரொம்ப செழிப்பாகவும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதில் மலைப்பிரதேசங்களில் இருக்கிறது சமதள பகுதியில் இருக்காது. அது வந்து சமதள பகுதியில் இருந்தாலுமே அது நம்ம வீட்டு பக்கத்தில், அதாவது நம்ம இப்போ கோயம்புத்தூரோட மெயின் ஏரியா, இப்போ வந்து நம்ம காந்திபுரம் அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம இங்கே அந்த பட்டாம்பூச்சி இங்கே பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு தேவையான உயிர் செடிகள் இங்கே இருக்காது. இப்போ மேட்டுப்பாளையம் கல்லாரில் வந்து அந்த வலசைப்பாதை அதாவது அந்த மைக்ரேஷன் பார்த்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஏன் மேட்டுப்பாளையத்தில் நடக்குது மற்ற இடங்களில் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, மற்ற இடங்களையும் நடக்கும். மேட்டுப்பாளையம் வந்து நம்மளுக்கு ஊட்டி ரோடு இருக்குது இல்லை கோத்தகிரி ரோடு இருக்குது, அதனால் நம்மளால் அடிக்கடி போயிட்டு வர்றோம் அப்படிங்கிறனால ஈஸியாக மக்களோட கண்ணில் படுது, மற்ற இடங்களில் அது நடக்கிறது இல்லை. இப்போ சிறுவாணியில் பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு, அதனால் அந்த இடத்துல மைக்ரேஷன் நடக்கிறது எங்களை மாதிரி அதாவது பட்டர்ஃப்ளை படிக்கிறவங்களுக்கு தெரியும், மற்ற காமன் பீப்புளுக்கு அது தெரிய வராது. இதில் ஏன் அந்த பட்டர்ஃப்ளை வந்து அந்த இடத்த சூஸ் பண்ணுது அப்படின்னா, அது வந்து ரெண்டு பக்கமே மலைகள் இருக்குது, நடுவில் வேலி, அந்த வேலியில் ரிவர் இருக்குது, அங்கே வந்து அந்த வலசை பாதை ஏன் அது தேர்ந்தெடுக்குதுன்னா, எங்கேயுமே இப்போ ரோடு சைட்லேயுமே நம்ம அதை பார்க்கலாம், ரோட் சைடில் கிராசிங்ஸ் இருக்கும், ஆனால் ரோட் சைட்லேயே வராது.
ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வண்டி போயிட்டுருக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்போ வந்து ஆத்த ஓட்டி பார்த்திங்கன்னா, ஆத்த ஓட்டி அதுக்கு பிளான்ஸ் நிறையா இருக்கும், அதுக்கு தேவையான அந்த மட்பள்ளிங் முன்னாடி சொன்ன மாதிரி மட்பள்ளிங்க்கு தேவையான இடங்கள் நிறையா இருக்கும். அது ரெஸ்ட் பண்ணுறக்கோ இல்லை வந்து பத்திரமா கீழே வந்து சேர்றக்கோ இல்லை நிறைய பட்டாம்பூச்சிகள் அங்கே இருக்கிறனால அந்த வழியை வந்து அந்த பட்டாம்பூச்சிகள் தேர்ந்தெடுக்குது. இந்த மைக்ரேஷன் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும். இந்த மைக்ரேஷன் வந்து முன்னாடி, அதாவது இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம், இந்த 5 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக அந்த 2 வருஷம் 1 வருஷத்துக்கு 2 தடவைனா 2 தடவை கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இப்போ வந்து காலநிலை மாற்றத்தினால எப்போ மழை அடிக்குது நமக்கும் தெரிய மாட்டேங்குது, அதுக்கும் தெரிய மாட்டேங்குது. அதனால் அந்த மைக்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ முன்னாடியே மைக்ரேஷன் வந்திருக்கணும், ஆனால் இப்போ தள்ளி வர்றதுக்கு காரணம் என்னென்னா காலநிலை மாற்றம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. பட்டாம்பூச்சி வந்து மனிதர்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள்லாம் செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து மகரந்த சேர்க்கை நடக்குது. மகரந்த சேர்க்கை வந்து நீங்கள் நடக்குது எங்கேயோ நடக்குது, பட்டாம்பூச்சி எங்கேயோ இருக்குது நம்ம அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் ஏதோ ஒரு ஊரில் ஒரு மாங்காய் நம்ம வந்து இங்கே கொண்டு வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாலுமே அங்கே ஒரு தேனியோ இல்லை ஒரு பட்டாம்பூச்சியோ வந்து அந்த ஒரு பூலேருந்து உட்காந்து மகரந்தத்தை அதோட உடம்புல ஒட்டிட்டு மறுபடியும் அடுத்த பூலை வந்து உட்கார மகரந்த சேர்க்கை நடக்குது. அது நடக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து மாங்காய் கிடைக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளிலையுமே, ஒரு வயலாக இருக்கட்டும் இல்லை ஒரு பழச்செடியிலையாக இருக்கட்டும், எந்த இதுலையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேனியும் பட்டாம்பூச்சும் இது நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் இந்த பட்டாம்பூச்சி வந்து எடுத்தோன்னே பட்டாம்பூச்சாக வந்துடாது. பட்டாம்பூச்சி எப்படி வரும்னா, அதுக்கு ஒன்றும் ஒரு உயிர் செடி இருக்குது, அதாவது ஹோஸ்ட் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஹோஸ்ட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா எல்லா காடுகள்லையுமே நம்மளுக்கு எல்லா பக்கமும் பார்க்க முடியும். அதை சின்ன சின்ன நம்ம வீட்டில் வைக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மெயினாக கருவப்பில் இல்லை இந்த பிரியோஃபிலிம்னு சொல்லும் கல்லூரிக்கு, என்னது கல்லூரிக்கு செடின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சிங்கன்னா நம்மளுக்கு வீட்டிலேயே நம்ம வந்து பட்டாம்பூச்சி நம்மளே வளர்க்குற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுபோக இந்த பட்டாம்பூச்சிகள் வந்து நமக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னா, இந்த மாதிரி மகரந்த சேர்க்கைகள் நடக்கிறதுலையும் சரி கிளைமேட்டிக் சேஞ்சை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்து ஒரு மேஜர் ஒரு ஒர்க் பண்ணுது.